வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. எல்லோருக்கும் என் பணிவான நமஸ்காரத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்ன பாடல் பார்க்க போகிறோம் தெரியுமா? சொர்ண கிரௌஞ்ச கிரி என்று தொடங்கும் கந்தர் அலங்கார பாடல். தவிடின் ஆர்ப்பதம் எனினும் ஏற்பவர் தாழாது ஈயேன் வாழாதே சாவது சால என்று அருணகிரிநாதர் மற்றவர்களுக்கு ஈவது எவ்வளவு சிறந்தது என்று ஒரு திருப்புகழில் கூறியுள்ளார். அதே போன்று முன்னே பார்த்த பாடலிலும் வரிஞர்க்கு ஈய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதை நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போகும் 19வது கந்தர் அலங்கார பாடலிலும் எல்லாம் மறந்த நிலையை பற்றி கூறப்போகிறார். பாடலை பார்க்கலாமா? சொன்ன கிரௌஞ்ச கிரி உடுருவ தொலைத்த வை வேல் மன்னா கடம்பின் மலர் மாலை மார்பா மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கி நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இருந்தே விட்டது இவ்வுடம்பே என்று கூறுகிறார். சொன்ன கிரௌஞ்ச கிரி பொன்னிறமான கிரௌஞ்ச மலையை ஊடுருவ தொலைத்த ஊடுருவம்படியாக தொலைத்த வை வேல் மன்னா கூர்மையை உடைய வேலாயுதத்தை கொண்ட மன்னவனே கடம்பின் மலர் மாலை மார்பா போகத்துக்கு உரிய கடப்ப மாலையை அணிந்த மார்பை உடையவனே மௌனத்தை உற்று வாயால் பேசுவதை ஒழித்து மௌனத்தை அடைந்து நின்னை உணர்ந்து உணர்ந்து நின்னை பலகாலும் உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய முயற்சியாவையும் ஒருமுகப்பட்ட நிர்குணம் பூண்டு நிர்குண நிலையை பூண்டு குணமே இல்லாத தன்மை நிர்குண நிலையை பூண்டு என்னை மறந்து இருந்தேன் என்னை மறந்தே இருந்தேன் முருகா இருந்தே விட்டது இவ்வுடம்பே அப்போது இவ்வுடம்பு உணர்ச்சியற்று இருந்தே போய்விட்டது. தமிழ் நூல்களில் உள்ள பொருள்கள் யாவும் ஆகம் புறம் என்னும் இரு வகையில் பகுக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் வாழ்க்கையில் பெற வேண்டியதான அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு வகையில் இன்பம் என்பது அகம் என்றும் அறம் பொருள் வீடு என்ற மூன்றையும் புறம் என்றும் வகைப்படுத்தியுள்ளனர் பெரியோர்கள். அகம் என்பது என்ன? காதல் கற்பு என்ற இன்ப வாழ்க்கையை சொல்வது. அதேபோல் புறம் என்பது அறம் பொருள் வீடு என்பதை குறிக்கின்றது. இருந்தாலும் பெரும்பாலும் வீரத்தை சுட்டி காண்பதையும் நாம் காணலாம். தமிழர்கள் அந்த காலத்தில் காதலையும் வீரத்தையும் இரண்டு கண்களாக போற்றி வந்தனர். பெண் என்றால் காதலும் ஆண் என்றால் வீரமும் நினைவுக்கு வருகின்றன. ஆண்டவனுடைய இயல்புகளுள் வீரம் தலை சிறந்ததாகும். பெண்ணால் காதலும் ஆண்களால் வீரமும் வளர்கின்றன என்பதை முன்னே நாம் பார்த்தோம். அதனால் பெண்ணின் காதலை ஆணின் வீரம்தான் பாதுகாக்கிறது என்று தெரிய வருகிறது. முருகன் வீரத்தை பாதுகாக்கும் தெய்வம் ஆவான். அவன் தேவர் தலைவனாகவும் இருந்தாலும் போர் பல பல செய்திருக்கிறான். படைகளுக்குள் வில் வாழ் வேல் என்பவை சிறந்தவை என்று கருதப்படுகின்றன. அவற்றிலும் வேல் மிகச்சிறந்தது ஆகும். அந்த வேலை முருகன் திருக்கரத்தில் வெற்றி சிறப்புக்கு அடையாளமாக வைத்திருக்கிறான். வீரத்தில் மட்டும்தானா முருகன் சிறந்து விளங்குகிறான்? காதலிலும் சிறந்து விளங்குகிறானே. காதலை பாதுகாக்கும் தெய்வம் என்று கூட அவனை சொல்லலாம். வள்ளியம் பெருமாட்டியிடம் காதல் சிறந்து நின்ற பேர் அழகனாயிற்றே அவன். வீரமும் காதலும் சிறந்த முருகனை மங்கையர் கணவ மைந்தர் ஏரே என்று நக்கீரர் பாராட்டு தெரிவிக்கிறார். அவன் வெவ்வேறு வகையான மாலைகளை அப்பப்போது அணிவது உண்டு. அவனுக்கு அடையாள மாலை என்ன தெரியுமா? காதலாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அவனுடைய காதலுக்கு அடையாளமாக இருக்கும் மாலை என்னவோ கடப்ப மலர்தான். கடம்புதான் அவன் காதலை தெரிவிக்கிறது. அதை போகத்திற்கு உரிய மாலை என்று நச்சினார்க்கிரியர் கூறுவார். நச்சினார்க்கினியர் கடப்ப மலரை கடம்பு மாலையை போகம் என்று கூறுவார். போகத்திற்கு உரிய மாலை என்று நச்சினார்க்கினியர் கூறுவார். முருகனத்து வீரத்தை காட்டுவதற்குரியதாக அவன் திருக்கரத்தில் வேலும் காதலின் பெருமையை காட்டுவதற்கு அவன் திருமார்பில் அணிந்த கடப்ப மாலையும் தெரிவிக்கின்றன. அந்த இரண்டையுமே ஒரு சேர நினைக்கின்றார் அருணகிரிநாதர். இவ்வளவு அழகாக நினைக்கின்றார் பாருங்கள். வேலையும் நினைக்கின்றார், காதலை சுட்டி காட்டும் அந்த கடப்ப மாலையும் நினைக்கின்றார். சொன்ன கிரௌஞ்ச கிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்னா கடம்பின் மலர் மாலை மார்பா என்கிறார்.
முதலில் அருணகிரிநாதர் வேலை பற்றி என்ன சொல்கிறார் என்று நாம் பார்க்கலாம். அது கிரௌஞ்ச மலையை கிரௌஞ்சகிரியை ஊடுருவி தொலைத்து சென்றது என்கிறார். அப்படியானால் பிற்பாடு யானை குதிரை காலாட்படை யாவையும் ஊடுருவி செல்வது மிகவும் எளிது. முதலில் மலை போய்விட்டது என்றால் மலைக்கு பிறகு வருகிறதே அந்த படைகள், அவை யாவும் தகர்த்து விடுவது மிகவும் எளிது என்று கூறுகிறார். கிரௌஞ்ச மலை எப்படிப்பட்டது தெரியுமா? அது சொர்ணமயமானது, அது பொன்னால் ஆனது. அது மட்டுமல்ல, எந்த படையையும் அது முழுங்கச் செய்யும் தன்மை அது. அதுதான் முதற்படையாக வரும், அது எல்லாவற்றையும் விழுங்கி விடுமாம். பொன்னம் சிலம்பு புலம்ப வரும் மெங்கோன் என்று கந்தர் அலங்காரத்தில் வருகிறது. கனகக்கிரியை பொறுவேலா என்று திருப்புகழிலும் கிரௌஞ்சமலை தங்கமலை என்பதை அறியலாம். இறுகிய பொன்னான நின்ற கிரௌஞ்சத்தில் வீரம் நிறைந்த முருகன் வேலை செலுத்தியதால் அது தொலைப்பட்டது. வீரம் படைத்த வேலாயுதத்தை கையில் ஏந்திய மன்னனான முருகனை பரவி அருணகிரிநாதர் அடுத்தபடியாக அவன் அணிந்திருக்கும் மாலையை சொல்ல வருகிறார். அவன் வெற்றி காந்தல் கடம்பு முதலிய மலர் மாலைகளை அணிபவன். குறிஞ்சி நிலத்திலே மலரும் சக்கரத்தை போல உருளும் மலராகிய கடம்பு அவன் திருமார்பில் அணியும் மாலையாகும். அவன் தேவியோடு உல்லாசமாக இருக்கும்போது அணியும் மாலையும் அதுவே. அலங்கல் என வெண் கடம்பு புனைந்து புணரும் குறிஞ்சி அணங்கைய மனம் முன் புணர்ந்த பெருமாளே என்று திருப்புகழில் வருகின்றது. கடம்பின் மலர் மாலை மார்பா என்று இந்த கந்தர் அலங்கார பாடலில் கூறுகிறார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு பக்தியினால் இறைவனை வழிபடுவதால் அன்பு என்னாயிற்று முருகி முருகி அவருக்கு பல அனுபவங்கள் உண்டாகின்றன. அவருடைய பக்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன? எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கிறார். அது அந்த அன்பு முருகி முருகி பல அனுபவங்கள் அவருக்கு உண்டாகின்றன. யோகம் செய்தாலும் உபாசனை செய்தாலும் துறவு உள்ளத்தோடு உன்முக நோக்கிலே ஈடுபட்டாலும் இறைவன் அருள் அவரிடம் பதிய பதிய புது புது அனுபவம் எழுகின்றது. முக்தி இன்பம் என்பது என்ன? முடிந்த முடிவாகிய இன்பமாகும். பயிர்கள் முதிர்ந்து நாளுக்கு நாள் வளர்வது போல எத்தனையோ சாதனைகளை மேற்கொண்டு படிப்படியாக பயிற்சி செய்யும் பொழுது ஒரு சமயத்தில் என்னாகின்றது? முற்றிய அனுபவம் கிடைக்கிறது. அது நமக்கு கிட்டுகிறது. புத்தகத்தை படித்தும் மற்றவர்கள் இறைவனை பற்றி சொல்வதையும் கேட்டும் பெரும் அறிவிருக்கிறதே, அது அவன் அருள் உண்டாக வேண்டும் என்ற ஆசையை வளரவிடுமே தவிர அப்படி ஒன்றும் அனுபவத்தை நமக்கு உண்டாக்காது. நமக்கு ஒரு கவளம் சோறு கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வயலில் குடியானவர்கள் கால் இட்டு கிரமப்படி உழைக்க வேண்டும். அப்படி உழைத்தால் அன்றே நமக்கு உணவு கிடைக்காது. உட்கார்ந்த இடத்திலேயே நமக்கு உணவு கிடைக்கிறதே. அது விவசாயிகள் அதாவது குடியானவர்கள் அந்த நிலத்தில் தங்கள் காலை இட்டு கிரமப்படி அவர்கள் உழைத்தால்தான் நமக்கு இருந்த இடத்தில் உணவு கிடைக்கும். அதற்கே அப்படியானால் உயிருக்கு இன்பம் தரும் அனுபவம் அவ்வளவு எளிதில் நமக்கு கிடைத்து விடுமா என்ன? அனுபவத்தில் பல நிலைகள் உள்ளன. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே, வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறும் கனியே, மெய்மே அறிவு ஆனந்தம் விளக்கும் அருள் அமுதே, தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்து அரசே, என் சிறு மொழி ஏற்று அருளே என்று தன் அனுபவத்தை ராமலிங்கடிகளார் கூறுகிறார்கள். வேளாண்மை செய்கிறவனுக்கு கருவியும் உரமும் அவன் உழைப்பும் ஒத்துழைத்தால்தான் அவன் உழைப்பின் பயனை பெறலாம். அதுபோல இறைவனது அருளுக்காக ஏங்கி அன்பு செய்யும் அன்பர்களுக்கு நாளுக்கு நாள் அனுபவத்தில் வளர்ச்சி காண்பார்கள். முருகிய முயற்சியினால் பெரியவர்கள் பெற்ற மேலான அனுபவம் மெய்யானதாகும். அருணகிரிநாதர் தாம் பெற்ற அனுபவ வகைகளில் ஒன்றை இப்போது நமக்கு சொல்கிறார். அதை அருளிய வை வேல் மன்னனே கடப்ப மலர் மாலை அணிந்த மார்பனை பார்த்து சொல்கிறார். அப்படி அவருக்கு வியப்பூட்டிய அனுபவம்தான் என்ன? நாமும் தெரிந்து கொள்ளலாமே என்ன சொல்கிறார்
தெரியுமா, இறந்தே விட்டது இவ்வுடம்பே என்கிறார். இந்த உடம்பு இறந்து போய்விட்டதாம். இந்த உடம்பு இறந்து போனால் இந்த பாட்டை எப்படி பாடியிருக்க முடியும்? இங்கு இறத்தல் என்ற சொல்லுக்கு உயிர் உடலை விட்டு போய்விட்டது என்ற பொருள் அல்ல. விட்டு நீக்குதல், விட்டு நீக்குதல் என்று கொள்ளலாம், அல்லது விட்டு நீங்குதல் என்றும் பொருள் கொள்ளலாம். உயிர் உடம்பினின்றும் போய்விட்டால் இறந்துவிட்டான் என்று சொல்கிறோம். உயிர் தன் உடம்பை விட்டு போவதால் உயிர் இறந்துவிட்டது என்று சொல்வதே பொருந்தும். உயிர் இறந்ததனால் உடல் பிணமாகிறது. ஆனால் அருணகிரிநாதர் அதை சொல்லவில்லை. உயிர் இருக்கும் போதே உடம்பு இறந்துவிட்டதாம். வேடிக்கையாக இல்லை உடம்பு இறந்துவிட்டது என்று கூறினால் என்ன பொருள் என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். உயிர் இறந்த பிறகும் உடல் இருக்கிறதே, ஆனால் அதற்கு உணர்ச்சி இருப்பதில்லை. வெட்டினாலும் குத்தினாலும் கீறினாலும் என்ன செய்தாலும் கட்டையாக கிடைக்கின்றது. உயிர் போன உடம்புக்கும் உயிர் போகாத உடம்பிற்கும் இந்த வேற்றுமை இருக்கிறது. உயிர் போன பிறகு வர வேண்டிய நிலை உயிர் இருக்கும்போதே வந்துவிட்டதாம். அதை அருணகிரிநாதர் கூறுகிறார். இறந்தே விட்டது இவ்வுடம்பே என்கிறார் அருணகிரிநாதர். அது சரி, அப்படி உணர்ச்சி இல்லாமல் உயிர் உள்ள உடம்பு இருக்குமா? ஆச்சரியமாக இருக்கிறதே. சரி, நாம் கேட்கலாம் என்னதான் சொல்கிறார் என்று. மயக்கம் போட்டு விழுந்தவனுக்கும் தூங்குபவனுக்கும் பூச்சி கடித்தால் கூட உணர்ச்சி இல்லை. ஒரு அறுவை சிகிச்சை செய்தாலும் மயக்க மருந்து கொடுத்தால் அவனுக்கு உயிரிருந்தும் உணர்ச்சி அற்று போகும். தூக்கத்தாலும் மயக்கத்தாலும் ஓரளவு உணர்ச்சி மறத்து போகிறது. அப்படியே ஒரு வகை நிலையில் யோகியர்களுக்கு உடம்பு உணர்ச்சியற்று போகிறது. நன்றாக கவனியுங்கள். யோகியர்களுக்கு ஒரு வகை நிலையில் உடம்பு உணர்ச்சியற்று போகிறது. உடம்பு இருந்தும் இறந்து விட்டது போல ஆகிறது. எப்படி மயக்க மருந்து கொடுத்தால் உடம்பு இருந்தும் இறந்து விட்டது போல ஆகிறது அல்லவா, உணர்ச்சி அற்றுப்போகிறது அல்லவா? அப்படி யோகியர்களுக்கு உடம்பு உணர்ச்சியற்று போகிறது. உடம்பு இருந்தும் இறந்து விட்டது போல ஆகிறது என்கிறார். எவ்வளவு அழகான விளக்கம். அந்த நிலையில் பெற்ற அனுபவத்தையே இறந்தே விட்டது இவ்வுடம்பு என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். உடம்பு உணர்ச்சியற்று போவதற்கு முன் அவர் படிப்படியாக சில முயற்சிகள் செய்ததனால்தான் இந்த விளைவே வந்தது. அப்படி சில முயற்சிகள் செய்ததனால் வந்த விளைவே இந்த அனுபவம் ஆகும் என்று கூறுகிறார். முருகனை பாடி தியானம் செய்யும் பொழுது மற்ற நினைவுகள் வந்தாலும் அவற்றை மெல்ல ஓட்டி விரட்டிவிட்டு முருகனது நினைப்பில் அழுத்தமும் ஒருமைப்பாட்டையும் கொண்டு வந்து மற்ற நினைப்புகளை ஒழித்தார் அருணகிரிநாதர். அப்பொழுது முருகனுடைய நினைவுகள் மாத்திரம் எழவில்லை, அதற்கும் மேலேயே முருகனுடைய உணர்வே எழுந்தது என்கிறார். நினைவு என்பது என்ன? அது மனத்தோடும் அறிவோடும் ஒட்டிய ஒன்றாகும். உணர்வு என்பது அனுபவத்தோடு இணைந்தது. நினைப்பது என்பது என்ன? முருகனின் திருநாமம், அவன் திருவிளையாடல்கள், அவன் திருக்கோலம், இவைகளை நினைவில் கொண்டு வருவது. ஆனால் உணர்வதாவது அந்த நினைப்பையும் மறந்து அனுபவத்திலே கரைவது ஆகும். சாதாரணமாக நினைக்க தொடங்கும் பொழுது கடைப்பிடி நழுவுவதும் மீண்டும் நினைப்பதும் நம் பழக்கம். திரும்ப திரும்ப ஒன்றை நினைத்து நினைத்து பழகினால்தான் ஒருமைப்பாடு உண்டாகும். அப்படியே நினைவு கடந்த உணர்விலும் கடைப்பிடி நழுவும் நிலை உண்டு. உணர்வு நினைவாக இழியும். அப்போது மீட்டும் மீட்டும் உணர வேண்டும். அது அழிந்து கொண்டே இருப்போம். ஆனால் அதை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். மீண்டும் 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 உணர வேண்டும். அப்படி உணர உணர அந்த உணர்வில் நிலைத்து நின்று ஒருமைப்பாடு உண்டாகும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து என்கிறது திருவருட்பா. நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நினைப்பு முருகின பக்குவத்தில் உணர்ச்சி தானே தலைப்படும். மீண்டும் மீண்டும் அதனை உணர வேண்டும். விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும். உணர உணர உணர்வில் உள்ள மேடு பள்ளங்களெல்லாம் மறைந்து ஜனனமும் ஒழிந்துவிடும். உணர்ச்சி முதலில் தோன்றும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? அலையெல்லாம் எரிந்து கொண்டு கொந்தளிப்போடு ஒரு புது வெள்ளம் வருமே, அப்படி வரும்.
மீண்டும் மீண்டும் உணரும்போது ஒருமைப்பாடு உண்டாகி அமைதி நிலவும். பொறிகளால் உண்டான அனுபவம் மனதில் வாசனையாக நிற்கும் பொழுது இறைவன் திருவருள் கிட்டும் பொழுது அந்த வாசனை இடறி ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு கொந்தளிப்பு ஏற்படுகிறது. பண்பட்ட நிலத்தில் நீர் பாய்ந்தார் சீராக பாயும். மேடும் பள்ளமுமாக இருக்கும் நிலத்தில் வேகம் பிறக்கும், கொந்தளிப்பும் ஏற்படும். பிறகு மேடு கரைந்து பள்ளம் நிரம்பி கடைசியில் அமைதி நிலவும். புழுதியாக இருக்கும் நிலத்தில் நீர் செல்லும் பொழுது முதலில் புழுதி கிளம்புவது போல இறைவனை முதலில் நாம் நினைக்கும் பொழுது மனதில் பழைய வாசனை புழுதிகள் எழும்பத்தான் செய்யும். நினைப்பு என்னும் நிலை தாண்டி அங்கு உணர்ச்சி வரும்பொழுது புழுதி அடங்கினாலும் மண் வாசனை வீசுவது போல மனதில் இருக்கும் மாசுகள் யாவும் மேலே வர முற்படுகின்றன. அதனால்தான் மனம் பஞ்சு போல் சிதறி சிந்தனைகள் யாவும் பரவ பார்க்கின்றன. ஆனால் உணர்ச்சி முருகி ஒருமைப்பாடு வந்துவிட்டால் திக்குக்கு ஒன்றாக எழுந்த எண்ணங்களும் தலை நீட்டிய வாசனைகளும் மனம் வீசிய வித்துக்களும் அடங்கி ஒடுங்கிவிடும். இவை யாவும் இறைவன் உணர்விலே ஒன்றி மறந்து விடுகின்றன. ஆஹா, இவ்வளவு அழகான வார்த்தைகள். நினைப்பு இருந்தவரை மனம் இயங்கத்தான் செய்யும். உணர்வு உள்ளவரை உள்ளம் இயங்கியது. ஆனால் மனம் நின்ற பொழுதோ அனுபவத்தை உணரும் உள்ளம் இயங்கத் தொடங்கியது. ஒன்று பார்த்தீர்களா, மனம் இயங்கும் போது இறைவனை பற்றி சிந்தனைகள் இருந்து கொண்டுதான் இருந்தன. அதாவது அவன் உருவம், அவன் நாமம், அவன் திருவிளையாடல்கள் போன்றவையெல்லாம் நம் நினைவில் இருந்தன. அவன் நாமமும் உருவமும் தியானத்தில் தட்டுப்பட்டன. மனம் அடங்கி உள்ளம் இயங்கிய போது இன்னதென்று தெரியாத ஒன்று அந்த உணர்ச்சியிலே தட்டுப்பட்டது. அது வடிவமா நாமமா சொல்ல தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று இருப்பது மட்டும் தெரிய வந்தது. அப்படி இருக்கும் நிலையே குணம் உள்ள நிலையாகும். அதற்கு வடிவு இல்லாவிட்டாலும் அனுபவத்தை தரும் இயல்பு இருக்கிறது அல்லவா. இப்பொழுது என்னாயிற்று, உணர்வு ஒன்றிவிட்டது, குணம் யாவும் மறைந்து அடையாளம் ஒழிந்தது. நான் அனுபவிக்கிறேன் என்ற உணர்வு கூட ஒழிந்துவிட்டது. அனுபவ உணர்ச்சி மாத்திரம் தோன்றும் நிலை இப்போது அதுவும் மெல்ல மெல்ல நழுவிவிட்டது. இதுதான் அனுபவம். நான் தான் அனுபவிப்பவன் என்ற வேறுபாடே இல்லை. நிர்குணமான நிலையில் தன்னையும் மறக்கும் நிலை ஏற்பட்டு கருவி கரணம் கழன்ற நிலையே அடைந்து விடுகிறது. நான் எங்கே, நான் என்பது ஓடிவிட்டது. இத்தகைய அனுபவத்தை அருணகிரிநாதர் படிப்படியாக சொல்கிறார். நின்னை உணர்ந்து உணர்ந்து என்று கூறுகிறார். நான் உன்னை உணர்ந்தேன், இடையே வாசனை கலைந்தது. மீட்டும் மீட்டும் உணர்ந்தேன், உணர்ந்து கொண்டே இருந்தேன் என்று கூறுகிறார். சிந்தை அவிழ்ந்து அவிழ்ந்து சின்மயமாகி நின் அடிக்கே வந்தவர்க்கே இன்ப நிலை வாய்க்கும் பராபரமே என்று தாயுமானவர் கூறியிருக்கிறார். நான் உணர்வு உலகத்தில் இருக்கும் பொழுது நினைவுகள் கடந்துவிட்டன. பல முறை ஊற்றம் பெற்று முருகிய போது பல திசையில் சிதறிய எண்ணமும் உணர்வும் ஒன்றிவிட்டன, ஒருமுகப்பட்டன. அப்போது என்ன ஆயிற்று தெரியுமா? வடிவில்லாத, உருவமில்லாத, அடையாளம் இல்லாத, குணமும் இல்லாத நிர்குணமே பூண்டிருந்தேன் என்று கூறுகிறார். நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கி நிர்குணம் பூண்டு என்று கூறுகிறார். அப்போது என்னாகின்றது? நம் அனுபவம் வேறு, உணர்வு வேறு என்பது இல்லை. நீ வேறு, நான் வேறு என்ற உணர்வும் இல்லை. நானே அங்கு இல்லாது எல்லாவற்றையும் மறந்து இருந்தேன் என்கிறார். என்னை மறந்திருந்தேன், இருந்தே விட்டது இவ்வுடம்பே. முருகனுடைய வீரவேலையும் கடப்ப மாலையும் நினைத்து தியானம் பண்ணத் தொடங்கினால் நாளடைவிலே நினைப்பில் ஒருமை உண்டாகும். பிறகு தானே உணர்வு தலைப்படும். அப்பால் உணர்வில் ஒருமைப்பாடு வரும். எல்லாம் ஒருங்கிய ஒருமைப்பாட்டிலே குணம் குறி கடந்த நிர்குண அனுபவம் நிகழும். அப்போது கருவி கரணம் கழன்று தன்னை மறந்து தன் உடம்பை மறந்து நிற்கும் இன்பம் ஏற்படும். சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்தவை வேல் மன்னா கடம்பின் மலர் மாலை மார்பா மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கி நிற்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன், இருந்தே விட்டது இவ்வுடம்பே என்கிறது இந்த பாடல். தங்கமயமான கிரௌஞ்சமலையை ஊடுருவும்படியாக தொலைத்த கூர்மையை உடைய வேலாயுதத்தை கொண்ட மன்னனே, போகத்துக்கு உரிய கடப்ப மாலையை அணிந்த மார்பை உடையவனே, வாயால் பேசுவதை ஒழித்து
மௌனத்தை அடைந்து நின்னை பல காலம் உணர்ந்து முயற்சியாவும் ஒருமுகப்பட்ட நிர்குண நிலையை பூண்டு என்னை மறந்து இருந்தேன். அப்போது இவ்வுடம்பு உணர்ச்சியற்று இருந்தே போய்விட்டது என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல். வாயால் பேசுவதும் நின்று மனத்தால் சிந்திப்பதும் நின்றால் உடம்பு தானே உணர்வு இழந்துவிடும். உல்லாச நீராகுல யோக இத சர்தாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா. சுரபூபதியே என்று அருணகிரிநாதர் என்னை இழந்த நலத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரே. நாமும் கந்தர் அலங்கார பாடலை பாடி அதில் நாம் மெல்ல மெல்ல மனத்தை இழக்க முயன்று முருகன் அருளை பெறுவோமாக. அதற்கு முருகனே துணை புரியட்டும். நன்றி, வணக்கம்.